प्रपंच सूंदी प्रपंच प्रपंच अल वाणी नलक प्रपंच सुतवेलो मीनो एम क प्रपंच கர்மயத்தில் வினைபதிவு இருக்கிறதுனால அந்த வினைபதிவு வெளியே மறைத்து கொண்டிருக்கு. அதனால அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சுத்தவெளி இந்த இயற்கையில் பிரபஞ்சத்துக்கு அப்பால் மட்டுமே எல்லையற்று இருக்குது சுத்தவெளி. ஆனால் இறுதி வெளிப்பாடாகிய மனிதனிடம் மனித மூளையில் அந்த பீரியல் சுரப்பி என்று சொல்றமே अतवेली मीन इतना सुतवली प्रपंच मनि मनि मूल पीनियल सुरपीमे अगति सुतवलिया नाम सुल्ला सुत उणर् नई प्यूर् कॉन्शियस्टेट सुत सैदन्य नई आगे मनोमणि मनोमणिय महिमा व्रिवड़ मन मीन मनोमणि को नीपे मन सुविधा मार अमाधि नील आदि सम मीन मनोमणि आगे अंदमर मन मुड़ान अंद नई आगे मनोमणि नमेल मीन अदे दुर्यादीन कटीना अगर आना व्रिंदी करे इं वो नेर अदे और सितर पाड़ कणुक मूको कादोर मत्तीले अन्नाक मेले उन पुदुमै मेत्त उन्डु उन्नुडी पुदुमै सोल्रा युवर मिराकल्सीस अयन्न पुदुमै नी उम्मेले यारं केट्टीना सुत्त विलिदा अदा अदु प्यूर कॉन्शियसनेस देंद विदमान कंटामिनेटेड इल्लाद सुत्त सैतन्य पेरुनिले अदु दवत्तले उच्च कटा अब इवते वह पल मुझे दवम ऐटिवे अब मन उच्च उन्ना मन अगे ट्रावल आगे
நல்ல டீப்பா போயிட்டோம் அப்படின்னா உள்ளுக்கு இருக்கிற மூளையினுடைய சிற்றறைகளுடைய உராய்வினால் ஏற்படக்கூடிய சப்தம் அது கேட்கும், உள்ள கேட்கும். அது நுண் உணர்வு நிலைக்கு வரும்போது தான் கேட்கும். அது கேட்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் நினைத்து கொள்ளலாம், மையத்தை நோக்கி நகர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அது ஒரு முறை. இன்னொன்று, துரியத்திலிருந்து ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க மனதை கீழே அப்படியே கொண்டு வரும். ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த தவம் செய்யணும். அப்படி கீழே வரணும். முறைப்படி என்று சொன்னால் ஆக்கியில் சிறிது நேரம் தவம், பிறகு உள்வாங்குதல் மனோன்மணி, பிறகு இன்னும் உள்வாங்கி பெடரிக்கன், பிறகு உச்சியில் சிறிது நேரம் தவம் முடிக்கணும். அந்த மனோன்மணி தவம் இப்போ ஆற்ற இருக்கும். பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற வான்காந்த் ரெண்டையுமே பிரணவம் என்று தான் சொல்கிறோம். இது பிரணவ சரீரம், அங்கே அது ஓங்கார பிரணவம் அல்லது பிரம்மம் என்று சொல்லலாம். இதில் ஒரு சக்தி ஓட்டம் நிகழுது. உடலில் நாடி நரம்புகளில் சக்தி ஓடுது உங்களுக்கு தெரியும். அது குறிப்பாக மேல் நோக்கி வேகம் கொண்டு வருகிற போது கபாலத்தில் அந்த ஒரு வில்லு மாதிரி காட்டின பாருங்க, அது பெடலிக்கட்டிலிருந்து 72,000 நாடி நரம்புகள் உடல் முழுவதும் பரவி இருக்கு. அப்போ வான்காந்த ஆற்றலை, அதாவது பிரணவத்தை உள்வாங்கி உடல் முழுவதும் பரவ விடுவது, அது உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி, உடல் வந்து உங்களுக்கு தெரிய தானாக இயங்குது. அது இயங்குவதற்கு வேண்டிய ஊக்கம் கொடுக்க வேண்டிய சக்தி தேவைப்படுது. இன்னும் மூளையில் உள்ள சிற்றறைகளில் 91% சிற்றறைகள் தூங்கி கொண்டிருக்குது. அதையெல்லாம் வெளிப்படைய செய்வதற்கு நம்ம நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலை தேவைப்படுது. அதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்னதை அப்படியே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி சும்மா இருந்தாலேயே போதும், அது வேண்டியதை தானாக செய்து கொள்ளும். இது ஒரு தாந்திரிக் மெத்தட், யோகிக் ப்ராக்டிஸில் இது ஒரு தாந்திரிக் மெத்தட். ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன வேணும்னா, அந்த 10 நிமிடமும் மன அந்த பாவனையிலேயே இருக்கணும். வெளி விகாரங்களுக்கு போகக்கூடாது. அது எப்போ சாத்தியம்னா சமநிலை சமாதானம். அதை நல்ல புரிந்து கொண்டு செய்து பழகுங்க. இதெல்லாம் இன்னொரு, அதாவது இந்த 4 தத்துவம் இருக்கு இல்லையா, ரியாலிட்டி, இந்த ரியல் லைஃப் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாட்சின்னு சொல்கிறோம். அதான் எந்த ஒன்றோடும் பந்தப்படாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எல்லாவற்றுக்கும் சாட்சியாக அது இருக்க தவிர அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எப்படி ஒரு கண்ணாடி மிரர் அது எல்லா காட்சிகளையும் பிரதிபலித்தாலும் கூட அது எதையும் பதிவாக வாங்கி வைத்து கொள்ளாது. அந்த கண்ணாடி வந்து எல்லா காட்சிக்கும் ஒரு சாட்சி. அது மாதிரி இந்த சுத்த சைத்தியம் என்று சொன்ன பாருங்க, பியூர் கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதான் மனதுக்கு உள்முகமாக இருக்கக்கூடிய அந்த மணி, அது வந்து சாட்சி நிலையில் தான் இருக்கு. வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற இன்ப துன்பங்கள், சுகதுக்கங்கள், வரவு செலவு, நல்லது கெட்டது, பாவ புண்ணியம், அனைத்துக்கும் அனைத்து விளைவுகளுக்கும் அந்த உண்மையான நான் என்பது சாட்சி மட்டுமே. அதற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதுதான் நாம் இறுதியாக உணர்ந்து அறிய வேண்டிய உண்மை. அதுதான் என்லைட்மெண்ட் என்று சொல்லுவோம். உண்மையிலே நாம் வந்து அந்த சாட்சிகள் எடுத்து வந்துட்டோம், எல்லாரும் வந்துட்டோம். ஆனால் அது அறியாமல் இருக்கணும். அதுதான் ஒரு எட்ஜ் ஆஃப் தி பிளேடுன்னு ஒரு ப்ராவெர்ப் சொல்லுவாங்க. அந்த பிளேடுனுடைய எட்ஜ் இருக்கு பாருங்க, அது திக்னஸ் கிடையாது,
திக்னஸ் இல்லாத ஒரு இடம் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், கிளியராக இருக்கும். அந்த மாதிரி மனிதனாக தோன்றி வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்தித்து சிந்திக்கிற வல்லமை கிடைத்ததும் நம்ம அது ஷார்ப்பு மைண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ஒரு சின்ன கேப், 0.0001 அளவுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கு. அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் இந்த காந்த தத்துவத்தை மகிழ்ச்சி கையில் எடுத்தார். அதை விஞ்ஞானமாக கொண்டு வரணும் என்பதற்காக ரமணர் அதை தத்துவமாக சொல்லிட்டு அவர் அப்படி விட்டுட்டார். தன்னை கண்டே தனுமயங்கும், தடுமாற்றம்தான் ஜெகமாயம். இப்போ என்ன எட்ஜ் ஆஃப் த பிளேடு? தடுமாற்றம். என்ன தடுமாற்றம்? தன்னை கண்டே தான் மயங்கும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. ஏதோ நான் சொன்னேன் நீங்கள் கேட்டீங்க விட்டீங்க என்பதல்ல. தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றமே ஜெகமாயம். இந்த ஜெகமே மாயம், பிரபஞ்சம் மாயம். நீங்கள் பிரபஞ்சத்தை பார்க்கவே இல்லை, பிரபஞ்சமாக மாறிட்டு இருக்கிறீங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது இது? அது தெரியாத காரணத்தினால நாம் பொருட்கவர்ச்சிக்கு உட்பட்டு பேராசையை பெருக்கி கொண்டு அது வேண்டும் இது வேண்டும் என்று தடுமாறி கொண்டிருக்கிறோம் பாருங்க. அந்த தடுமாற்றம் தான் ஜெகமாயம். உலகமே தடுமாறிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பண்மை காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள், அங்கே லடாக் பார்டரில் என்ன நடக்கு, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கு என்ன ப்ராப்ளம், இந்தியாவுக்கும் சைனாவுக்கு என்ன ப்ராப்ளம், பாகிஸ்தானுக்கு என்ன ப்ராப்ளம், கொரோனா வேற ப்ராப்ளம், இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெகமாயம். இந்த ஜெகமாயம் என்கிற திரை மட்டும் ஒரு மனிதனுடைய மனசுலேருந்து நீங்கி விடுமானால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உண்மையிலே இயற்கிற பிரச்சனையே இல்லை. அப்போ இவ்வளவு பெரிய இந்த பூமியில் எவ்வளவு அரசியல் மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், இலக்கியங்கள், விஞ்ஞான அறிவு, இவ்வளவு அறிவு பெருக்கத்துக்கு பிறகும் உலகத்தில் ஒரு அமைதி இல்லை, அச்சம் குழப்பம் நீடிக்குதுன்னா என்ன காரணம்? ஜெகமாயம். எதனால்? தன்னை கண்டே தன்மயங்கும் தடுமாற்றமே ஜெகமாயம். இந்த தடுமாற்றம் என்னங்கிறது நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா அந்த எட்ஜ் ஆஃப் த பிளேட் சரியா போச்சு. அப்போ எப்படி காந்த தத்துவத்தில் புரிய வைக்கிறது அப்படின்னு சிந்திக்கிற போது மிக மிக கடினம். இப்போ அறிவுக்கு எட்டு வகைகள் அப்படியே சொல்லிட்டு வரேன், நீங்கள் அதை வாங்கி உங்களுடைய பேரறிவை கொண்டு தனியாக சிந்திக்கணும். சரி, எப்படின்னா இப்போ நமது உடலை எடுத்துக்கோ. இந்த உடல் நாம் உருவாக்கல, யாருமே உருவாக்கல, அது இந்த இயற்கையில் தானாக உருவாகிருக்கு. சுத்தவெளி என்ற பேராற்றலும் பேரறிவும் எந்தவித முயற்சியும் இன்றி, விருப்பமும் இன்றி, இன்னொன்றினுடைய உதவியும் இன்றி தன்னில் தானாக அடக்கமாக இருந்த சுத்தவெளி தன்னில் தானாக எழுச்சி பெற்று இயங்க ஆரம்பித்து அந்த இயக்கங்களெல்லாம் கூடி திணிவு கோப்ப பஞ்சபூதங்களாக, அண்ட சராசரங்களாக, இதில் பாருங்க, இந்த மாதிரி வருவதற்கு எந்த ப்ரீ பிளானும் கிடையாது, அதை செய்யணுங்கிற எக்ஸிகியூஷனும் கிடையாது. தானாக தரமாறி தரமாறி ஒன்றிலிருந்து மற்றொன்றாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சமே வெளிப்பட்டு அப்புறம் நீரில் இருந்து தண்ணில் தானாக பேரறிவும் பேராற்றலும் தாவர இனங்களாகவும் புழு பூச்சி வண்டு என்கிற ஊர்வன பரப்பன நீந்துவன அப்படியே படிப்படியாக 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 இறுதியில் மனித தோற்றத்தோடு அந்த அறிவு மாற்றலும் வெளிப்பட்டிருக்கு. மட்டுமல்ல, அந்த மனித உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், உள்ளுறுப்பு இயக்கங்கள்,
உறுப்புடைய இயக்கங்கள், இந்த ஐந்து இந்திரியங்களுடைய இயக்கங்கள், அதன் மூலமாக மூளைக்கு செல்லக்கூடிய சில விஷயங்கள் இப்படிலாம் இந்த உடல்ல நடக்குது பாருங்க. இது கூட தானாக நடக்கு, வித்தவுட் அவர் எஃபர்ட், வித்தவுட் அவர் டிசைர். நம்ம விரும்பி ஒரு பொருளை பார்த்தோம்னு இல்லை, தானா பார்க்குது, காது தானா கேட்குது, வயிற்றுல ஜீரணம் தானா நடக்குது, எல்லாம் ஒரு தானியங்கியாக நடக்குது. அப்போ ஒரு மனித உடல் என்பது ஒரு ரொபாட் மாதிரி, அது என்னென்ன அந்த சிஸ்டத்தில் பதிவாக இருக்கோ அந்த பதிவுக்கு ஒப்ப அது இயங்கிக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பிங்காக இயங்கி. அப்போ என்ன ஆகுது, இந்த இயக்கத்தினால உடலுக்குள்ளாக ஜீவனார்த்த உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அது உற்பத்தி ஆகி என்ன பண்ண, தானாகவே ஐந்து பொருள்கள் மூலமாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து தன்மைகளோடு கூடிய ஐந்து காந்தலைகள் அலை அலையாக உடலை விட்டு வெளியில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அது வெளியில் போக போகிற அதே நேரத்தில் வெளியில் இருந்து என்ன ஆகுது, பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, வெளியில் நம்ம சுற்றிலும் பஞ்சபூதங்கள் இருக்கு, அதிலிருந்து வரக்கூடிய காந்த அலை அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் என்ற ஐந்து வேறு வேறு தன்மைகளோட கூடிய அலையாக வந்துட்டு இருக்கு. அப்போ வெளியிலிருந்து புலன்களை நோக்கி அலைகள் வந்துட்டு இருக்குது, உடலுக்கு உள்ளே இருந்து புலன்கள் வாயிலாக அலை வெளியேற எத்தனைக்கு அதை கவனிக்கணும், காதின் வாயிலாக ஐந்து புலன்கள் வாயிலாக எத்தனைக்கு, இது எத்தனைக்கிற போது வெளியிலிருந்து வரக்கூடிய ஐந்து விதமான அலைகள் இருக்கு பாருங்க, ரெண்டும் மோது. இங்கே காந்த தத்துவத்தில் என்ன புரிந்து கொள்ளணும், காந்த அலை தத்துவம் முதல்ல என்ன செய்யும், மோதும், ஐந்தும் இந்த ஐந்தும் உடனே மோதும். மோதும் போது மோதலுக்கு தக்கவாறு உடலுக்குள்ளே இருக்கிற ஜீவகாந்தம் என்ன அலையில் மோதிச்சதோ, என்ன ஃப்ரீக்குவன்சியில் மோதிச்சோ அதுக்கு சமமாக உடலுக்குள்ளாக ரைஸ் ஆகும். இதெல்லாம் கண்மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி அலைகள் மோதவும் மோதலுக்கு ஏற்றவாறு உடலுக்குள்ளாக அதிர்வுகளை வேறுபாடும் ஏற்படும், தொடர்ந்து அந்த வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும், அதிர்வுகள் வேறுபாடு, அது கருமையத்தில் அந்த அதிர்வு விழுந்துக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பிங்காக தானாக இயங்கி அந்த அதிர்வு விழுந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன மாதிரி அதிர்வுகள் விழுதோ அதுக்கேற்றவாறு உணர்வுகள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பிங்காக உணர்வு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இவ்வாறு நிகழ்கிற உணர்வை, அந்த உணர்வுகளின் இயக்கத்தை அந்த கருமையந்தான் உணருது. அது உணர்வதோடு நிற்காம இங்கே தான் எட்ஜ் ஆஃப் த பிளேட் என்னான்னு கேட்டிங்கன்னா, திருப்பி சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் எனக்கு சொல்கிறதுக்கு கடினமாக இருக்கு, நல்லா கவனிச்சிடுங்க. உங்களுடைய உடல் ஒரு ரொபாட், அந்த ரொபாட்டுக்குள்ளாக என்ன பதிவு இருக்கோ சிஸ்டத்தில், அந்த பதிவுக்கு தக்கவாறு உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் இயங்கி கொண்டிருக்கோம், உயிரும் சுரண்டு கொண்டிருக்கிறோம் அந்த மின்சார சக்தி, அதனால் ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அப்படி உற்பத்தி ஆகிற ஜீவகாந்தம் அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் என்ற ஐந்து வேறு வேறு தன்மைகளோடு கூடிய காந்த அலைகளாக ஐந்து புலன்கள் வாயிலாக வெளியேற எத்தனைக்கின்ற போது, முயல்கின்ற போது வெளியிலிருந்தும் பஞ்சபூதங்களிலிருந்து தொடர்ந்து வேறு வேறு அலைகள் வந்துக்கிட்டே இருக்குதா, எல்லாம் மோதும், இந்த மோதுதல் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு, இந்த அலையும் அந்த அலையும் மோதிக்கிட்டே இருக்கு. அந்த மோதலை சமன்படுத்துகின்ற விதத்தில் உடனே என்ன, உடலுக்குள்ளேயும் உடனுக்குடன் காந்த களத்தில் ஒரு தன்மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், அது அதிர்வு என்று சொல்லும். அந்த அதிர்வு இந்த உடல் என்ற ரொபாட்டில் அந்த சிஸ்டத்தில் மையம் எதுன்னு கேட்டிங்கன்னா கர்மயம், அங்கே போய் அந்த அதிர்வு நிற்கும். அதிர்வு வந்துக்கிட்டே இருக்குது, விழுந்து விழுந்து நின்றுக்கிட்டே இருக்குது. அந்த நிற்றல் என்பது தான் உணர்வு. எதை உணர்வு,
என்னென்ன விதமான அலைகள் உள்ளே வந்து மோதி இருக்கோ அத்தனையுமாக அது விழுந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து அதிர்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து உணர்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இது எப்படி ஒரு நான் ஸ்டாப்பிங் இருக்காட்டியோ அந்த மாதிரி. அப்போ அந்த உணர்தல் என்ற இயக்கமாக நிகழ்ந்தாலும் எது உணருதுன்னு கேட்டீங்கன்னா கருமையத்தில் இருக்க வெளி, வெளி சுத்த வெளி அல்ல, வெளி வெளிதான் உணருது. எதை உணருது? வெளியிலிருந்து வந்த காந்த அலையே அது உணருது. காந்த அலைனா என்ன? இறை சக்தி. இறை சக்தினா என்ன? இறைத்தோள்களின் கரசல். இறைத்தோள்னா என்ன? வெளியின் வெளிப்பாடு. இப்ப பாருங்க, கருமையத்தில் இருக்கிற வெளி வெளியின் வெளிப்பாட்டை உணருது. இந்த இடத்துல பாருங்க, உணரப்படும் பொருளும் உணர்வும் உணர்தல் என்ற இயக்கமும் மூன்று ஒன்று தானே. கண்டுபிடிங்க. இப்போ கோயில் மணியிலிருந்து ஒரு சப்தம் வருதுன்னா, கோயில் மணி என்பது அணுக்களின் கூட்டு, இறைத்தோள்களின் கூட்டு. அந்த இறைத்தோள் தானே அந்த பெல்லுக்குள்ளாக காந்தமாக மாறி இருக்கு. அந்த காந்த அலையில தானே பெல்லில் இருக்கிற நாக்கு ஒரு அடி அடிச்சுது. அடிச்சதுனால அந்த காந்தம் சப்தமாக மாறிச்சுது, சப்த தன்மையோடு கூடிய அலையா. அப்ப கோயில் மணியிலிருந்து என்ன வருதுன்னா ஓசை வரல, அந்த சப்தத்தன்மை உள்ளடக்கிய அலைதான் வருது. அலைனா சக்தியினுடைய அலைச்சல். அது காதல் வந்து மோதுது. காதல் என்ன நடக்கு? உடலுக்குள்ள உற்பத்தி ஆகிற ஜீவகாந்தம், குறிப்பாக காற்று மண்டலத்தில் உற்பத்தி ஆகிற ஜீவகாந்தம் சப்தத்தன்மையோடு கூடிய காந்தலையா காது கிட்ட போகுது. காதுலேருந்து வெளியேறுது, வெளியிலேருந்து ஒரு மோதல் நிகழுது. இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது ஐந்து புலன் மூலமாக. அப்போ இந்த உடல் என்ற கருவியில் தொடர்ந்து அலை வந்து விழுந்து கொண்டே இருப்பதனால என்னென்ன மாதிரி அலை விழுதோ அதுக்கு தக்கவாறு உடலுக்குள்ள ஜீவாந்த கலத்தில் ஒரு தன்மாற்றமும் அதிர்வும், அந்த அதிர்வு கருமையத்தில் சென்று நிற்கின்ற காரணத்தினால் அங்கு உணர்தல் என்ற இயக்கமும் நிகழுது. இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியுது. நான் கண்ணை மூடி எனக்குள்ள டிராவல் பண்ணி ஒரு காட்சியாக பார்த்து சொல்கிறேன். அப்போ இந்த உணர்வு யாருக்கு என்று கேட்டீங்கன்னா அந்த வெளிக்கு தான். வெளி என்று சொன்னால் தெய்வம். உடலுக்குள்ள இருக்கிற வெளி தெய்வம், வெளியிருந்து வரக்கூடிய காந்தலை, காந்தலை என்பது இறை சக்தி, இறையினுடைய வெளிப்பாடு. அப்போ எல்லாமே தெய்வம் தானே. தெய்வம் தெய்வத்தை தெய்வமாக உணருது அப்படின்னு முடிச்சுக்கிறோம். புரியுதான் பாரு, கொஞ்சம் சிரமமான வேலை. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில் ஒரு பொருளை பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்கு, உங்களை கவர்ந்து இழுக்குது, நாம் கவரப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம், அந்த பொருள் வேண்டும் என்று அதை பெறுவதற்கு நிறைய முயற்சி எடுக்கிறோம், சொல்லப்போனால் கொலை கூட செய்யணும். நாட்டுக்கு நாடு என்ன நடக்கு? கொலை தானே, கவருது தானே. அப்போ இந்த கவருதல் என்பது ஒரு விதமான மயக்கம். ஏன்னா எது கவருதுன்னா வெளி என்ற தெய்வமே நானாகிய தெய்வத்தை உணர்தல் என்ற தெய்வீக நிலையிலிருந்து கவருது. அதான் அவர் தடுமாற்றம் சொன்னார், தன்னை கண்டே தாழ்மைங்கும். இந்த இடம் ரொம்ப சிக்கலான இடம், ஆனால் உங்களுடைய முயற்சி இதை ஆராய்ச்சி கிடக்கணும். அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய வான்காந்தமும் உடலுக்குள்ளாக உற்பத்தியாக ஜீவகாந்தமும் எப்படி தன்னிலை மாற்றத்தில் சந்தித்து உணர்தல் என்ற இயக்கமாக வருதோ அந்த இடத்த தான் உணர்தல் என்ற இயக்கம்னு சொல்கிறோம். பாருங்க, மரிசித்த பாடலில் ஆதியனும் பரம்பொருள் சொல்லிட்டு அது மெய், அது எழுச்சி பெற்று அப்படியே படிப்படியாக பிறப்பு இறப்பு இடை, அதாவது ஜீவன்கள் வாழ்கிற போது ஆதியனும் பரம்பொருள் தெய்வம் உணர்தல் என்ற இயக்கமாக. அப்போ உணர்தல் என்ற இயக்கம் எதனுடைய இயக்கம்? இறைவெளியின் இயக்கம். இறைவெளியின் இயக்கம் தான் உணர்தல் என்ற இயக்கம். அப்ப இங்க நான்கு ஒரு பதம் வருது, அது எப்படி வருது? வரக்கூடாது இல்லையா?
நான் என்று ஒன்று வரக்கூடாது. ஏன்னா இறைவெளியே உணர்தல் என்ற இயக்கமாக இருக்கிறதுனால இறைவெளி தான் உணருது, நான் அல்ல. அப்ப நான் என்ற ஒரு எழுச்சி எங்க இருந்து வந்தது? அதை கண்டுட்டீங்கன்னா அந்த நான் என்பது இன்னொரு மாயம், அது பார்க்கறது எல்லாமே மாயம். ஏன்னா நான்கிறது மாயங்கும் போது அது நான் பார்த்தேன்னு சொன்னா அது போய் நீ பார்க்கவே இல்லை, நீ எதையும் பார்க்கல எதையும் கேட்கல. ஏன்னா நீர் ஒருத்தனே கிடையாது, நான் ஒருத்தன் கிடையாது. அப்போ நம்ம பார்க்கிற பிரபஞ்சமும் மாயை, நான் என்கிற எழுச்சி மாயைன்னு தியரிட்டிக்கலாக கண்டுபிடிக்கணும், ப்ராக்டிக்கலாக ஒதுங்கி ஓட முடியாது. நான் மாயன்னு சொல்கிறேன், என்னை யாராவது படார்னு அடிச்சிட்டாங்க, ஐயோ வலிக்குதுங்கிறேன், யாருக்கு வலிக்குது இப்போ? எனக்கு தானே. ஒரு கேள்வி வேணும், அது நம்ம ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல இந்த நான்கிற மாயையினுடைய பொருள் என்ன என்று அறிந்து கொள்வோம். நான் ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்லி ஒரு வரட்டு வேதாந்தம் பேச வேண்டாம். அப்போ இது எதுக்கு கேட்டீங்கன்னா, இது புரிய புரிய எந்த ஒன்றினாலும் நாம் கவரப்பட மாட்டோம். இப்போ துணிக்கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, இந்த கலர் வேணுமா அந்த கலர் வேணுமா, நம்ம மனைவிட்ட கேட்கறியாமா இதில் எந்த கலர் எனக்கு நல்லாயிருக்கும், உனக்கு எது பிடிச்சிருக்கு, பச்சை நல்லா இருக்கா சிவப்பு நல்லா இருக்கா? ஒருத்தருக்கு சிவப்பு கவருது, இன்னொருத்தருக்கு பச்சை கவருது. ஆனால் அந்த உண்மை நீங்கள் உணர உணர சிவப்பும் பச்சையும் ரெண்டும் ஒன்று தான். சிவப்பு பச்சைங்கிறது ஒளியினுடைய பிரதிபலிப்பு தானே தவிர அது கவருறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் மனசு சொல்லும், எப்போ இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடணும், தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம்தான் ஜெகமாயம். அப்போ நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொன்னால் நான் உங்களை பார்க்கல, நான் நீங்களாக மாறுறேன். நான் உங்களை பார்த்து மயங்குறேன்னு சொன்னால் நான் உங்களை பார்த்து மயங்கலை, என்னை கண்டே நான் மயங்குறேன். கண்ணாடியிலும் என் பிம்பத்தை பார்த்துட்டு நான் மயங்கிறேன்னு சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கிறது? அந்த மாதிரி இது கொஞ்சம் ரொம்ப நுட்பமாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவும் நுட்பமாக போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இடம். பொருளாதாரத்தில் உச்சத்தில் பல நாடுகள் இருக்குது, ஆனால் எந்த ஒரு தனி மனிதனும் சரி நாடும் சரி அமைதியாக மகிழ்ச்சியாக இல்லைங்கிற ஒரே காரணம் இந்த தடுமாற்றம், இந்த மாயா, இந்த ஒரே ஒரு இல்லூஷன் தான் காரணம். ஆன்மீகத்தினுடைய பங்கு என்னன்னு பாருங்க உலகத்திற்கு. இன்னைக்கு நம்ம மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து உலகமே இனி யோகாவுக்குள்ள வரும்னு சொல்றாரு இந்த பிரச்சனையினால. ஒருவேளை யோகாங்கிற பயிற்சிக்குள்ள வந்துடுவாங்களா இருக்கும், ஆனால் இந்த ஆன்மீகத்துக்கு வரணும். ரமணர் சொன்ன இந்த ஆன்மீகத்துக்கு வரணும். ரமணர் வந்து அதை சூட்சமா தத்துவமா சொல்லிட்டு போயிட்டாரு, அது விஞ்ஞானத்தின் துணை கொண்டு அந்த முடிச்சு அவிழ்க்கிற ஒரு மாமுனி தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இப்போ என் மனசுக்குள்ள அது ரொம்ப கிளாரிக்கே தெரியுது, ஆனால் என்னால் என்ன வார்த்தையை பயன்படுத்தி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தெரியாமல் திண்டாடுகிறேன். ரொபேட்டுன்னு ஒரு கருவிக்கு பேரை சொல்லிட்டேன். ரொபேட் வந்து எப்படி அந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஃபீடாக இருக்கோ அது அந்த கரண்ட்டு தீர்ந்த வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பிங்காக பண்ணும். அதெல்லாம் நீங்களும் நானும் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம உடல் என்ன பண்ணிகிட்ருக்கு? சரி, உடலாவது நம்ம கையில் இல்லை, நம்ம மனசு நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த மனசு மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்குது? தானாக ஓடுது, எட்டிக்கிட்டே இருக்குது, எங்கெங்கிறாமல் போகுது, நிறுத்த முடியலையே. அப்போ நம்ம கண்ட்ரோலில் உடலும் இல்லை மனசும் இல்லைன்னு சொன்னால் எனக்கு இந்த உடலில் என்ன ஆளுமை இருக்குது? ஹுவாபாய், அப்போ நானே அங்கே மாயை தானே? உண்மையிலே ஒரு நான் இருந்தால் என் விருப்பத்துக்கு உடல் இயக்கமும் மன இயக்கமும் கட்டுப்படவும் இல்லை, கட்டுப்படலை. ஏன் கட்டுப்படலை? அப்போ எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நான் இருக்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறேன். ஆழ்ந்த தவத்தில் எண்டலெல்லாம் ஓய்ந்த பிறகும் புலன்களெல்லாம் ஓய்ந்த பிறகும் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது எது? அதுதான் ரியாலிட்டி. அந்த உணர்வுக்கு சுய போதத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த சுய போதம் என்பது தான் ஆத்மபோதம். அந்த ஆத்மபோத நிலையில் ஆத்மனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, உடலாலோ மனதாலோ.
அவன் தான் சுதந்திர புருஷன் சொல்றோம். ஏன்னா பாதிப்பு இல்லையே, அன்டிஸ்டர்ப்டு சோல், தட் இஸ் இட் இஸ் லிபரேட்டட் ஒன். எப்ப அதற்கு பாதிப்பு இல்லைங்கிற இடத்துக்கு வருதோ அங்க அது என்ன ஆகுது, விடுதலை அடையுது, பதம் அடைகிறோம். அது ஆத்ம போதம் என்கிற இடத்துல மட்டும்தான் அது அனுபவம். ஆனால் அந்த அனுபவம் பிற்பாடு என்ன சொல்லுது, ஏ ராதாகிருஷ்ணன் நீ வெறும் சாட்சி மட்டுமே, நீ வேடிக்கை தான் உன்னால பார்க்க முடியும், வேற உன்னால எதுவும் செய்ய முடியாது, ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ். இங்கதான் சரண்டர் வருது பாருங்க. எப்போ ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன், ஏ ராதாகிருஷ்ணன் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன் உடல்மன இயக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது, உலக இயக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பேசாம மௌனமாக இரு. இங்கே தான் மௌனம் சித்திக்குது. ஞானத்தின் உச்சவரம்பு மௌன நிலை. என்ன ஞானத்தின் உச்சவரம்பு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் சாட்சி மட்டுமே, சுத்த வெளியால் ஒன்றும் செய்ய முடியாது. சுத்த வெளி தான் பிரபஞ்சமாக தோன்றியிருக்கு, ஜீவனங்களாக தோன்றியிருக்கு, எல்லாம் சரி, ஆனால் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. சுத்தவெளி என்பது நத்திங் பட் எ ஸ்டேட் ஆஃப் விட்னஸிங். பிரபஞ்ச இயக்கத்திற்கு அது சாட்சி மட்டுமே. சாட்சிக்கு பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்க, நம்முடைய அந்த நான் இருக்கு ஈகோ, அது பைண்ட் ஆகிருக்கு. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அது பைண்ட் ஆகுது. அப்போ பந்தப்படும் போது என்ன ஆகும்னா வேதனையும் படும். அப்போ துன்பத்திற்கு என்ன காரணம், பந்தம். ஏன் பந்தப்படுது, மயக்கம். எதை கண்டு, தன்னை கண்டு. அப்போ இந்த ஒரு புரிதல் நமக்குள்ளாக நிகழ்கிற போது உலக இயக்கத்தில் இருப்போம், பந்தப்படாம சாட்சியாக இருந்து செய்ய வேண்டியதை செய்வோம். இதுதான் லிபரேஷன், விடுதலை. கொஞ்சம் அறிவுக்கு எட்டுவது கடினம், மீண்டும் மீண்டும் சொல்வேன், கடினம். ஆனால் நீங்கள் ஆழ்ந்த அமைதி நிலையிலிருந்து உங்கள் மைண்டை உள்ளே ஃபோக்கஸ் பண்ணி அந்த காந்த கலம்னா என்ன, அது எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி தரத்தில் மாற்றம் அடையுது, எந்த கருவியின் மூலமாக என்னவாக மாறி வெளிப்படுது, அந்த மாற்றம் என்பது உண்மையில் எப்படி நிகழுது, வெளியிலிருந்து வரக்கூடிய காந்தலை மோதலினால் ஒரு தன்மாற்றம் அடையுது. அந்த தன்மாற்றம் நானே அதுவாக மாறுறேன். எந்த பொருளால் கவரப்பட்டு ஆசைப்படுறேனோ அந்த பொருளாக மாறுறது நானே. என்னுடைய மாற்றமே என்ன மயங்க வைக்கிது. அதனால தான் அந்த தடுமாற்றம் ஒரு வார்த்தையில் போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இதெல்லாம் இன்னும் பூர்த்தி ஆகணுமானா நம்ம டைரக்டாக லைவாக இருந்து ஒரு முழு நாள் இருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்க, அந்த இடத்துல அது ஒரு பக்கா ஃப்ரீக்குவன்சி, ஒரு களம் உருவாகி அப்படி வர வரதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஆனால் அதுக்கு வேண்டி நீங்கள் சூப்பாக இருக்கிறாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன கேப் நான் சொல்ல பாருங்கள், அந்த கேப் இது தான். என்ன கேப்பு, தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம் என்று புரிந்து கொண்டால் அந்த கேப் ஃபில்லப் ஆகிடும் ஆகிடும். அந்த கேப் ஃபில்லப்பா ஃபில்லப்பா என்ன தெரியுங்களா, ஒரு பசி கூட எடுக்காதுங்க, ஒரு உணவு தேவைப்படாது, தாகம் ஏற்படாது. ஏன் தெரியுமா, தடுமாற்றம் ஏற்படலை. தடுமாற்றம் தான் உயிருடைய சிதைவு, அழிவு. தடுமாறவே இல்லைன்னா உயிர் சிதையாது, அழியாது, அவன் பெரிய யோகியாக மாறிடும். அவனுக்கு அத்தகைய ஒரு ஒரு வில் பவர் கிடைச்சிடும். இந்த தடுமாற்றத்தை நிறுத்துவதற்காகத்தான் இந்த காந்த தத்துவத்தை மகர்ஷி கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி ஆன்லைனில் இவ்வளோதான் சொல்ல முடியும், ஏன்னா பாடி லாங்குவேஜஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் ஒரு டவுட்ஸ் வந்தால் உடனே நீங்கள் கேட்பீங்க, நான் பார்த்து சொல்லுவேன். எப்போம்னா நம்ம லைவாக இருந்து பண்ணணும், ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் முடிஞ்சால் சாப்பிட்ற புத்தகங்கள் எடுத்து படிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சி சொல்லி ஒரே இதோட
நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.